கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெல்கம் டு கிருபை ப்ராஃபெட்டிக் வாய்ஸ் செய்திகள். இந்த நாள்லையும் விசேஷமான செய்தியை நம்ம கேட்க போறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நம்மளை உயர 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 மேகங்களுக்குள்ள வானங்களுக்குள்ள கொண்டு போக போறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நாளும் செய்தியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்க போட போறீங்க, அது எந்த சந்தேகமும் கிடையாது. செய்திகளுக்கு போவது முன்பதாக எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி ஸ்தோத்திரம் அப்படியே கண்களை மூடி. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெக்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெக்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறுவரை. காத்திருப்பேன், காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறுவரை. காத்திருப்பேன் குறித்த காலத்திலே, தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே, தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், ஆமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், விடுதலை காணும் வரை உலகாலில் காத்திருப்பே. காத்திருப்பேன், பெறப்படுவேன், எழும்பிடுவேன், அழகு போல உயர பறந்திடுவேன். பெறப்படுவேன், எழும்பிடுவேன், அழகை போல உயர பறந்திடுவேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெக்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். ஆமென் ஆண்டவரே. என்ன அழகான ஒரு பாட்டுப்பா, ஒரு அழகான வரிகள். ஆண்டவர் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெக்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமா முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்போம், காத்திருப்போம். அடவே சுவாமி, ஆண்டோட ஆசீர்வாதம் வரும் வரை, அற்புதம் வரும் வரை காத்திருப்போம். நிச்சயமா வரும், தாமதித்தாலும் அது நிறைவேறும் சொல்லி கர்த்தர் அடவே பாடியிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை சொல்லுது சுவாமி, கதை தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வசனம் அடவே, இந்த தியானம் அடவே, இந்த செய்தி ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமா இருக்க, அற்புதமாக இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். யூ டேக் கண்ட்ரோல் மை லார்ட். நீங்க ஆளுகை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அழகான பாடல் பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். அந்த மூணாவது வரி பாருங்களேன், பெலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். என்ன அழகான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை முன்னிட்டு தான் இந்த நாளில் நம்ம செய்தியை கேட்க போகிறோம்.
எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பரிச்சயமான வசனம் ஐசையா 40:31. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் கேட்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக நீங்கள் காத்திருப்பீங்க. கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமாக உங்களுக்கு அடையாளப்படுத்தியிருப்பார், உங்களுக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தியிருப்பார் இந்த வார்த்தையை, இந்த வார்த்தையோட தியானத்தை, இந்த வார்த்தையில் இருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களை, கர்த்தரோட வெளிப்பாடுகளை, கர்த்தருடைய ரெவலேஷனை இந்த நாளில் நம்ம கேட்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் தயாராக இருங்க, குடும்பமாக அமர்ந்து இந்த செய்தியை கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் நாளில் நம்மளுக்கு செய்தியாக, தீர்க்கதரிசன வார்த்தையாக நம்மளுக்கு கொடுக்குறான். நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு புது பலனை கொடுக்க போகிறார். கழுகுகள் போல மேலே 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 உயர எழும்ப போகிறோம். எவ்வளோ நடந்தாலும் எவ்வளோ ஓடினாலும் நம்மளுக்கு களைப்பு இருக்க போகிறது கிடையாது, சோர்வு இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக நம்மளிடத்தில் பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மூணு விசேஷமான குறிப்புகளை வச்சு கர்த்தர் இந்த வசனத்தை நம்மளுக்கு தெளிவுபடுத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாத வசனம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரப்போகுது, நம்ம வீடுகளுக்குள்ளே கடந்து வரப்போகுது. இந்நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கை உயரவே இல்லை, நம்மலாம் பெருசாகவே ஆகலை, நம்ம மாட்டோம், அப்படிப்பட்ட உயர்வு நம்ம வாழ்க்கையில் கிடையாது நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படவே படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக கழுக போல உயர வைக்க போகிறார். ஸ்தோத்திரம். ஏன் கழுக போல உயர வைக்க போறாரு கேட்டீங்கன்னா, கழுகு உயர்வுக்கு எந்த பறவைனாலும் பறக்க முடியாது, அவ்வளோ பெரிய உயர்வுக்கு உங்களை உயர்த்த போகிறாரு. இப்படி சொல்கிறேன், அவ்வளோ பெரிய உயர்வுக்கு நீங்கள் போக போகிறீங்க. உயர்த்தினது கர்த்தரை தவிர வேறு யாராலையும் உங்களை உயர்த்தவும் முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்தோத்திரம். நீங்கள் உயர போகிறீங்க, கர்த்தரால் நீங்கள் உயர்த்தப்பட போகிறீங்க. கர்த்தர் மட்டும்தான் உங்களை அவ்வளோ உயர்வாக கொண்டு போக முடியும்ன்றதில் எந்த சந்தேகமும் இருக்காத அளவுக்கு நீங்கள் உயர போகிறீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல் காரியம் எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தருக்காக காத்திருப்போர் புது பலன் அடைந்தார்கள்னு சொன்ன அந்த பகுதியை யோசிக்கும் போது கர்த்தர் எனக்கு அன்னாள் அம்மாவை ஞாபகப்படுத்தினார். ஹல்லேலூயா. அன்னாள் யாரு? ஸ்தோத்திரம். சாமுவேலை பெற்றெடுத்த தாயார். ஆனால் சாமுவேலை பெற்றெடுத்த தாயார்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆரம்பத்தில் தாயார் பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டங்களுக்குள்ள அவங்க கடந்து போனாங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப தியானிக்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம். சாமுவேலை போல பிள்ளை வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் சாமுவேலை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அண்ணால் அம்மா கஷ்டப்பட்டது போல் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம். அந்த பாடுகளுக்குள்ளே நம்ம போவதுக்கு தயாராக இருக்கிறது கிடையாது. அந்த பாடுகளுக்கு போகும்போது அண்ணால் அம்மா கர்த்தருடைய ஆலயத்தில் எப்பொழுதுமே காத்திருந்தாங்களாம், அப்படி நம்ம காத்திருப்பது கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் சாமுவேலை போன்ற ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஆசை. ஆமேன். ஸ்தோத்திரம். பாருங்களேன், இந்த நாளில் கர்த்தர் அன்னாள் அம்மாவை குறித்து வாசிக்கும்படியாக, அவங்க காத்திருந்து எதுக்காக காத்திருந்தாங்க? குழந்தை இல்லாமல் பல ஆண்டுகளாக காத்திருந்தாங்க. அவங்களோட கூட இருந்த சகோதரி ஒருத்தவங்க, அவங்க பேர் என்னது? பெண்ணினால். எப்போ பார்த்தாலும் அவங்கள கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. தேவையில்லாத தகாத வார்த்தைகள்னால அவங்களை புண்படுத்தி கொண்டே இருந்தாங்க. புண்பட்டது நிமித்தமாக, வியாகுலம் அடைந்த நிமித்தமாக, சோர்வு அடைந்த நிமித்தமாக, கவலைப்பட்டது நிமித்தமாக, வெசனப்பட்டது நிமித்தமாக அவங்க எப்பொழுதுமே அழுது கொண்டே இருந்தாங்களாம், சஞ்சலத்தோடே இருந்தாங்களாம், அழுது சாப்பிடாமல் காணப்பட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் எடுத்து வாசிச்சா உங்களுக்கு தெரியும். எவ்வளவுதான் கணவன் அவங்கள வந்து தைரியப்படுத்தினாலும் சரி, அவங்கள கன்சோல் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, குழந்தை இல்லையே, குழந்தை இல்லாதனால அந்த வேதனையை அவங்களால தாங்க முடியல. வேதனையோடு சேர்த்து இந்த சகோதரி பெண்ணினால் அவங்கள கஷ்டப்படுத்தின அந்த புண்படுத்தின வார்த்தையை தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருந்தாங்களாம். ஹல்லேலூயா. மனம் கசந்து அழுது ஆண்ட இடத்துல விண்ணப்பம் செய்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. விண்ணப்பம் செய்கிற தயாராக இருந்தாங்க. முத குறிப்பு, ஆண்டவர் சொல்லுகிற குறிப்பு, Wait for his time. சகோதரி ஆண்டவருக்காக காத்திருந்தாங்க. ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையை கொடுப்பாங்க, நான் இப்படியே மலடியாக இருக்க போகிறது கிடையாது, குழந்தை இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது, கர்த்தர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் தருவாருன்னு சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருந்தாங்களாம். எதுக்காக காத்திருந்தாங்க?
கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்தாங்க. என்ன காரியத்துக்காக காத்திருந்தாங்க? ஒரு குழந்தையை கர்த்தர் நிச்சயமாக தருவார் என்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் போய் தேவாலயத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தாங்களாம். ஹல்லேலூயா! கவலையோட அவங்களோட இதயத்தை ஆண்டு சமூகத்துக்கு முன்பதாக ஊற்றி கொண்டு இருந்தாங்க, கொட்டி கொண்டு இருந்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம் வசனத்தில். ஹல்லேலூயா! உங்களுக்கும் ஒரு கவலை, உங்களுக்கும் ஒரு கஷ்டம், நீங்கள் நினைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் அந்த ஆசீர்வாதம் கடந்து வரலன்னா நீங்கள் கவலைப்பட்டால் மட்டும் பத்தாதுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் போய் உங்களுடைய இதயத்தை கொட்டும்படியாக கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா! உலகத்துக்கு முன்பதாக நீங்கள் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது, யாரும் கண்டுக்க போகிறது கிடையாது, யாரும் கவலைப்பட போகிறது கிடையாது, அதை பெருசாக பேச போகிறது கிடையாது, உங்களுக்கு சகாயம் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அதே கண்ணீரை ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் போய் கொட்டும் போது, அண்ணால போல் நீங்கள் கொட்டும் போது ஒரு வார்த்தை உண்டாச்சு. என்ன தினமா வார்த்தை உண்டாச்சு? அவங்க அழுகையோடு இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்ட அந்த ஆசாரியின் வாய் மூலியமாக கர்த்தர் பேசினார். வாசிக்க கேட்போம், 1 சாமுவேல் 1:17. சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஹல்லேலூயா! சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவன் நீ என்ன கேட்டுக்கொண்டையோ, என்ன விண்ணப்பம் செய்தையோ அதை கொடுப்பாருன்னு சொல்லி ஆசாரியின் மூலியமாக ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்திலேயே அவங்க பாருங்களேன், உற்சாகம் அடைஞ்சிட்டாங்களாம். ஸ்தோத்திரம்! அவ்வளோ நாள் வரைக்கும் ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்தாங்க, ஆனால் அந்த நாளில் தேவனோட கண்களில் தயவு உண்டாச்சான். ஹல்லேலூயா! அதனால் வரைக்கும் அவங்களோட கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்துச்சு, ஆனால் எப்பொழுது ஆசாரியன் வாயிலிருந்து அந்த ஆசீர்வாதமான வார்த்தை வந்துச்சோ, சமாதானத்தோடு போன் வந்துச்சோ, அந்த மாத்திரத்திலே அவங்க சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்களாம், வீட்டில் போய் சாப்பிட்டாங்களாம், அந்த நேரத்துலேருந்து அவங்க துக்க முகமாக இல்லையாம். ஹல்லேலூயா! கர்த்தர் சொல்றார், நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்களா, நீங்க கண்ணீரோடு இருக்கீங்களா, நீங்க துக்கமுகமா இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. இனிமேலும் உங்களுக்கு துக்கமுகமா நீங்க இருக்க மாட்டீங்க, நல்லா சந்தோஷமா இருப்பீங்க, நல்லா சிரிச்சு இருப்பீங்க, சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா! பாருங்களேன், எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது இப்போ கூட நீங்கள் கண்ணீரோட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆமாம், உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் துக்கமுகமாக இருந்தீங்க, கவலையோடு இருந்தீங்க, கண்ணீரோடு இருந்தீங்க, ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்கும்படியாக ஜெபித்ததுபடியினாலே கர்த்தருடைய வேலை வந்துருச்சு. ஹல்லேலூயா! கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருந்தீங்க, கர்த்தருடைய வேலை வந்துருச்சு. கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலியமாக வந்த வாயிலிருந்து வந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! அதே போல் என்னோட வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அதை கனப்படுத்தி நீங்கள் அந்த காரியத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க, சந்தோஷமா சமாதானத்தோடு இருக்க போறீங்க. ஹல்லேலூயா! அவ்வளோ நாள் காத்திருந்தாங்க ஆண்டவர் சமூகத்தில், ஆனால் அந்த நாளில் வார்த்தை வந்தவங்க சந்தோஷமாக போகிறாங்க. ரொம்ப சீக்கிரமாக ஒரு அழகான குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். யார் அந்த குழந்தை? சாமுவேல் என்ற மிகப்பெரிய தீர்க்கதரிசி. தேசமே பயப்படுற அளவுக்கு ஒரு பயங்கரமான தேவனுடைய மனுஷன். அந்த காலங்களில் தேவனோட வார்த்தை குறைவாக காணப்பட்டுச்சான், ஆனால் சாமுவேல் மூலியமாக கர்த்தர் அந்த காலங்களில் பேச தொடங்கினான்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட மாபெரும் தீர்க்கதரிசியை பெற்றெடுத்த தாயாராக சாமுவேல் உடைய தாயாரை இந்த நாளில் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா! நான் யோசித்து பார்த்தேன், தியானிக்கும் போது பின்னாலை குறித்து யோசித்து பார்த்தேன். பின்னால் தூஷணமான வார்த்தையை, புண்படுத்துகிற வார்த்தையை, துக்கப்படுத்துகிற வார்த்தையை பேசி எனக்கெல்லாம் குழந்தை இருக்குது, எனக்கெல்லாம் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, உனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே சொல்லி கேவலப்படுத்தி பேசின அந்த பின்னால குறித்து நான் யோசித்து பார்த்தேன். ஸ்தோத்திரம்! எப்போ சாமுவேலை பெற்றெடுத்தாங்களோ, எப்போ சாமுவேல் ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறினாங்களோ, சாமுவேல் 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 சொல்லி தேசங்களில் பேசப்பட்டுச்சு. ஹல்லேலூயா! இப்படி யோசிக்கிறேன், பின்னாலை பற்றியும் பின்னாலுடைய குழந்தைகளை பற்றியும் அந்த நேரத்துக்கு அப்புறம் யாருமே பைபிளில் பேசப்படலை, அவங்க பேர் பேசப்படலை. ஆனால் யோசித்து பார்த்தா சாமுவேலை பற்றியும் சாமுவேலுடைய தாயாரை பற்றியும் பேசப்படாத இடமே இல்லை. ஹல்லேலூயா! இப்படி தான் கர்த்தர் மாற்றிடுவார். யார் உங்களுக்கு விரோதமாக பேசினாங்களோ அவங்க அடையாளம் தெரியாமல் காணா போயிடுவாங்க, ஆனால் யார் உங்களை பேசினாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பதாக அந்த பகுதியில் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. உங்களை குறித்து தான் ஜனங்கள்லாம் பேசுவாங்க, உங்களை குறித்து தான் அவங்க உயர்த்தி பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ள நீங்கள் கடந்து போயிடுவீங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கும் போது புது பலனை கர்த்தர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! சாமுவேலோட தாயார் பலனற்று போயிருந்தாங்க,
ஆனால் எப்பொழுது ஆண்டோட வார்த்தை வந்துச்சோ அவங்க புது பெல நடஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா, புது கான்ஃபிடென்ஸ், புது போல்ட்னஸ். ஹல்லேலூயா, துக்கமுகமாக இல்லாதபடிக்கு அவங்க சாமுவேலை பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா. உங்கள் வாழ்க்கையும் அதே போல் பெலன் கடந்து வரணும்னா ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டுடைய தேவாலயத்தில் நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக அண்ணாலம்மாவை போல் நீங்களும் பெலனடைவீங்கன்னு சொல்லி கர்த்தர் ஒரு அழகான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் வசனம் திருப்பி வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அந்த ரெண்டாவது பகுதி, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை குறித்து யோசிக்கும் போது எழும்புவார்கள் தானியல கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஹல்லேலூயா. தானியலும் பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. He waited in prayer. அண்ணாலம்மா தேவனுடைய நேரத்துக்காக காத்திருந்தாங்க, ஆனால் தானியலோ தேவனுடைய சமூகத்தில் ஜபத்தில் காத்திருக்கிற மனுஷனாக இருந்தார். ஹல்லேலூயா. ஜபத்தில் காத்திருக்கிற மனுஷனை கர்த்தர் எப்படியாக உயர்த்துவார்ன்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும். தானியலோட வாழ்க்கையை நம்ம பார்த்தா போதும், நம்ம உற்சாகம் அடைஞ்சிருவோம். ஹல்லேலூயா. தானியல் மூணு முறை ஜபிக்கிறவர் இருந்தாராம். மூணு முறை ஆண்டவர்களோட சமூகத்துக்கு ஓடி வருவாராம். எவ்வளவுதான் தடை போட்டிருந்தாலும் தடையை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் தினந்தோறும் ஆராதிக்கிற தேவனை முன்பதாக நான் வருவேன், காத்திருப்பேன், ஜபத்துல காத்திருப்பேன் சொல்லி காத்திருந்தாராம். ஹல்லேலூயா. பிரதர், நானும் ஜெபிக்கிறேன் பிரதர், நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் பிரதர், எந்த மாற்றமும் எனக்கு தெரியலையே பிரதர்ன்னு சொல்லி நீங்க கேட்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு தான் பதிலை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. எவ்வளவோ வாக்கிங் போறேன் பிரதர், எவ்வளவோ ஜாகிங் போறேன் பிரதர், என் உடம்புல எந்த மாற்றமும் தெரியலையே பிரதர் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, கவலைப்படவேப்படாதீங்க. வெளி தோற்றத்தை தெரியாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நீங்க ஜெபித்தபடியினால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்துச்சுன்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தானியல் ஜெபத்தில் காத்திருக்கிற மனுஷனாக இருந்தபடியினாலே அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உண்டாச்சுன்னு சொல்லி பார்க்க போறோம். கேட்குறீங்களா, தானியல் ஆண்டவர் ஜெபிக்கிறபடியினாலே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை உண்டாச்சு, தூக்கி சிங்க கபிக்குள்ளே போட்டாங்க. என்ன பிரதர், ஜெபிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாங்கன்னு சொல்லிட்டு சிங்க கபிக்குள்ளே தூக்கி போட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, பார்த்தீங்கன்னா சிங்க கபியின் சூழ்நிலைகளுக்குள்ளே போனால் கூட தானியல் ஜெபிக்கிற மனுஷன் வந்தபடினால, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருக்கிற மனுஷன் வந்தபடினால கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கணும். ஹல்லேலூயா. தானியல் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷன், கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தான்னு சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. ராஜாவே தானியல் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற அற்புதத்தை பார்ப்பதுக்காக ராஜாவே காத்திருந்தாராம். ஹல்லேலூயா. ராஜா தானியலை தூக்கி போட்டாங்க, கவலையோட ஓடி போய் சொல்றாரு, கவலைப்படாத தானியலே, நீ ஆராதிக்கிற தேவனுடைய நிச்சயமா காப்பாற்றுவாரன்னு சொல்லி ஆண்டவர் அறியாத ராஜா தானியலுக்கு சொல்றதா பார்க்குறோம். ஹல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதங்க. நீங்கள் ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கும் போது ஆண்ட அறியாதவங்க கூட ஆண்ட நாமத்தை உயர்த்துவாங்க. ஹல்லேலூயா. இரவு முழுசா ராஜாவுக்கு தூக்கம் வரல, இரவு முழுசா அவரால் சாப்பிட முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, நிம்மதியே இல்லை, காத்திருக்காரு காத்திருக்காரு. தானியல் ஜெபத்தில் காத்திருந்தபடியினாலே இந்த ராஜ்யத்தின் ராஜாவே காலையில் தானியல் நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஆர்வமா இரவு முழுசா அவர் காத்திருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா. ராஜாவே காத்திருந்து ஓடி வந்து காலையில் முத காரியமாக, தானியலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராந்தாரான்னு சொல்லி ஆர்வமாக ஓடி வந்து கேட்குறாரு. தானியல்கிட்ட இந்த பதில் உண்டாகுது. சிங்க கெபிக்குள்ள இருந்த சிங்கங்கள், பசியோடு இருந்த சிங்கங்கள் மத்தியிலிருந்து ஒரு வார்த்தை வருது, தானியல் ரிப்ளை வருது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோசித்து பாருங்கள் ராஜாவுக்கு, பார்த்தீங்களா. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்காக ஜனங்கள் காத்திருப்பாங்க. அவன் ஆண்டோட பிள்ளைங்க, அவன் நிச்சயமாக உயருவாங்க. இந்த பொசிஷனுக்கு, இந்த பதவிக்கு யார் வரணும், நிச்சயமாக நீங்கள் தான் வரணும். காரணம், நீங்கள் ஆண்டோட மனுஷன், நீங்கள் ஜெபிக்கிற மனுஷன் சொல்லி உங்களை குறித்து ஜனங்கள் சாட்சி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியமாக, தானியல் ஜெபத்தில் காத்திருக்கிற மனுஷன் இருந்தபடினால இன்னொரு காத்திருப்பை குறித்து கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். இதை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ஹல்லேலூயா. ராஜா காத்திருந்தார் தானியலை பார்ப்பதற்காக, சிங்கங்கள் காத்திருந்துச்சான். ஹல்லேலூயா. சிங்கங்கள் எதுக்காக காத்திருந்துச்சு, சாப்பாட்டுக்காக காத்திருந்துச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, தானியல் என் மனுஷன், தொடாத, டோன்ட் டச் ஹிம். சிங்கங்கள் காத்திருக்குது, ஆண்டவரே எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது, இது உன் சாப்பாடு கிடையாது, உனக்கு காத்துரு, உனக்கு சாப்பாடு வரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சிங்கங்கள் காத்திருந்துச்சான், ஸ்தோத்திரம்.
ஆனா பாருங்களேன், விடியும் போது ஒரு அற்புதம் உண்டாகுது. தானியேலை ஆண்டவர் விரிவிக்கிறாரு. தானியேல் மேல போறாரு, கீழே யார் தெரியுமா தூக்கி எறியப்படுறாங்க? தானியேலுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கத்தர் உள்ளுக்குள்ள கெபிகளை தூக்கி எறிவதற்காக ராஜா கட்டளை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா! அவங்க எல்லாம் கீழே வராங்க, அவங்க எல்லாம் கெபிக்குள்ள உழுறாங்க, தானியேல் மேலே உயர்றார். ஹல்லேலூயா! யோசித்து பார்த்தே, கழுகு போல எழும்புவீங்க. எப்படி எழும்புவீங்க? தானியேல் எப்படி எழும்பினாரு? சிங்க கெபிலிருந்து கத்தர் எழுப்பினாதாக நான் பார்க்கிறேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா! உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் கீழே போவாங்க, கெபியில் தூக்கி எறியப்படுவாங்க, உங்கள் மேலே பேசப்பட்ட தண்டனை அவங்க மேலே பேசப்படும். ஆனால் தானியேலோ கழுக போல எழும்பினாராம். ஹல்லேலூயா! குகையை விட்டு கெபிக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரப்பட்டாராம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள், தானியேல் 6:24 போடப்பட்டிருக்குது. கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேலே பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கியதான். எதிரிகள் தரையை தொழுவக்கூட இல்லை, தரையை தொடுறதுக்கு முன்னாடியே சிங்கங்கள் போய் எலும்பை நொறுக்கி போட்டுருச்சான். ஹல்லேலூயா! தானியேலோ கழுக போல வெளியே வந்துட்டார். ஸ்தோத்திரம்! கழுக போல உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா! சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த நேரம் முதற்கொண்டு தானியேல் தன்னுடைய வேலையில் உயர்த்தப்பட்டார். தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டு சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா! கர்த்தருக்காக நீங்கள் ஜெபத்தில் காத்திருந்தீங்கன்னா தானியேலை போல ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சந்தோஷமா! திருப்பியமாக 3வது குறிப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி 40:31 திருப்பி வாசிப்போமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா! இந்த கடைசி பகுதி, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் சொல்லும் போது கர்த்தர் ஞாபகப்படுத்தின பாத்திரம் எலியா. ஸ்தோத்திரம்! எலியா பாருங்க, ரொம்ப சோர்வாயிடுறாரு, ரொம்ப இளைப்படைஞ்சிடுறாரு. ஏன்? எசபேல் கிட்டேருந்து ஒரு கொலை மிரட்டல் வருது. அந்த கொலை மிரட்டலை கேட்டு ஓடி போகிறாரு. ஆண்டவர் மேலே வைராக்கியம் பாராட்டுகிற மனுஷன். ஸ்தோத்திரம்! ஆனாலும் விசுவாசத்தை ஒருபொழுது விட்டு கொடுக்கல, ஆண்டவர் மேலே இருக்கிற வைராகியத்தை விட்டு கொடுக்கல. He never left the faith in God. ஆண்டவர் எப்பொழுதுமே பிடிச்ச மனுஷன் இருந்தார். ஸ்தோத்திரம்! அந்த விசுவாசத்திட்ட அவர் விலகவே இல்லை, அதிலே நிலைச்சிருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா! ஆண்டவருக்குள்ளே காத்திருக்கிறபடியினாலே, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை காத்து கொண்டபடியினாலே எலியா ஒருபொழுதும் ஆண்டவருடைய பார்வையை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா! அவர் ஓடிருந்தாலும், சூரிய செடி கீழே போய் ஒளிஞ்சிருந்தாலும் அந்த இடத்து கூட ஆண்டவர் வர்றார். ஹல்லேலூயா! ஆண்டவர் வந்து தேவதூதன் மூலியமாக சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது. ஹல்லேலூயா! என்ன சொல்லப்படுது? நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி ஆண்டோட வார்த்தை எலியா குண்டாததாக பார்க்குறோம். ஹல்லேலூயா! நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் எலியா, எந்திரிச்சு ஓடு, எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லும் போது 40 நாட்கள் அவர் வனாந்திரத்தில் நடந்தாராம். ஹல்லேலூயா! நீங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்கன்றத கத்த தெளிவாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா! 40 நாள் இரவும் பகலுமாக கத்தர்கிட்ட காத்திருக்கிற மனுஷனா இருந்தபடியினாலே அந்த பலனை கொண்டு அவர் ஓடுறத நாம பார்க்கிறோம். எங்க போறாரு? ஒரே மலைக்கு போறாரு. அதை பத்தி போடப்பட்டிருக்குது, மவுண்டன் ஆஃப் காட், தேவனுடைய பர்வதத்துக்கு அவர் போகிறாரு. தேவனோட பருவத்துக்கு போகும்போது கத்தர் ஒரு அழகான ஒரு செய்தியை எலியா தந்ததாக பார்க்கிறோம். எலியா சோர்வா இருக்கிறாரு, சோர்ந்து போயிருக்காரு, இளைப்படைந்து காணப்படுகிறாரு. ஆனால் தேவன் சொல்றாரு, கவலைப்படாத எலியா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எசே எல்லாரையும் கொண்டுட்டா, நீ மட்டும்தான் பேலன்ஸ், நீ மட்டும்தான் பாக்கி நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் அது உண்மை இல்லை. பாரு, உன்னை போன்ற 7000 பேர், உன்னை போன்ற ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை, 7000 பேர் விக்கிரங்களுக்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தாத, விக்கிரங்கள் முன்பதாக முழங்கால முடக்காத 7000 பேரை நான் பாதுகாப்பாக வச்சிருக்கேன் பாருன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா! ஆண்டவருக்காக காத்திருக்கிற மனுஷர்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்தாலும் அவங்க சோர்வடைய மாட்டாங்க, அவங்க இழைப்படைய மாட்டாங்கன்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக சொல்கிறதா நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம்! 7000 பேர்னு சொல்லும் போது கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். மோசே மேலே இருந்த அபிஷேகம் 70 பேர் மேலே வைக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா! அதே போல் எலியா மேலே இருந்த அந்த வைராக்கியம், எலியா மேலே இருந்த தேவன் மேலே இருக்கிற பிரியம், எலியா மேலே இருந்த தேவன் மேலே இருந்த வைராக்கியம் 7000 பேர் மேலே இருந்ததாக நான் பார்க்குறேன்.
ஒரு எலியா செய்த ஊழியம் மூலியமாக 7,000 எலியாக்கள் உருவாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தை அநேகர் மேலே கொண்டு போவார். இயேசு மேலே இருக்க அபிஷேகம் நம்ம மேலே வந்தது போல, நம்ம மேலே இருக்க இயேசுன் அபிஷேகம் பல ஆயிரம் ஜனங்களுக்குள்ளே கடந்து போவதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கர்த்தருக்குள்ளே காத்திருக்கணும். வெயிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், ஹோல்ட் ஆன் டு ஹிஸ் ஃபெய்த். கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக புது பலன் அடைஞ்சு பெரிய காரியங்கள் நம்ம கர்த்தருக்காக சாதிப்போம்னு சொல்லி இந்த நாளின் செய்தியாக கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா? அண்ணனோட வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். அண்ணா தேவனுடைய ஆலயத்தில் காத்திருந்தவங்களா இருந்தாங்க, ஸ்தோத்திரம். அதே போல தானியலை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷனா இருந்தபடினாலே கர்த்தர் அவனை உயர்த்தினார் சொல்லி பார்க்கிறோம். சிங்க கெவிலிருந்து உயர்த்தப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல எலியா ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷன் இருந்தபடினாலே, ஆண்டவர் மேல வைராக்கியம் பாராட்டுகிற மனுஷன் இருந்தபடினாலே, அவனை போன்ற 7,000 பேரை கர்த்தர் பாதுகாப்பா வைத்திருந்தார் சொல்லி பார்க்கிறோம். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருக்காக காத்திருப்பது ஒரு பொழுதும் வீணாக போகாது. நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அப்படியே என்னோட சேர்ந்து அப்படியே கண்களை மூடி, அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்க செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்க செய்வார். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறுவரை காத்திருப்பேன் காத்திருப்பேன், நான் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறுவரை காத்திருப்பேன். நீங்க காத்திருக்கிற ஜனங்களா இருப்பதுனால, ஆனால் சமூகத்தில் காத்திருக்கிற ஜனங்களா இருப்பதுனால அநேகர் உங்களுடைய உயர்வை பார்ப்பதற்காக ஆசையோடு காத்திருப்பாங்க. உங்களுடைய விடுதலையை பார்ப்பதற்காக ஆசையோடு காத்திருப்பாங்க. நீங்க கர்த்தருக்குள்ள கழுகுகளை போல எழும்புவதை பார்ப்பதற்காக ஆசையோடு காத்திருப்பாங்க, பொறுத்திருப்பாங்க, உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. காரணம், நீங்க ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷனா இருக்க முடியதுனால அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கறதாக நான் பார்க்கிறேன். நான் கேட்ட செய்தி உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிச்சதாக நான் உணர்கிறேன். அற்புதத்தை உங்க வாழ்க்கை நிச்சயமாக நீங்க பார்க்க தான் போறீங்க. உங்க சொந்த கண்கள் பார்க்கும் போது கர்த்தரே இயேசப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. வெக்கப்பட்டு போக மாட்டீங்கன்ற உறுதியான வார்த்தையை சொன்னதுக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய முகத்தின் பிரகாசம் அவங்க உதிக்க செய்ததுக்காக நன்றி அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்க பாதுகாத்துக்கொள்ளும், ஒவ்வொருத்தரும் எளிமை பிரகாசிக்க கிருபச்சு. எல்லா துதியும் கன மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்திடுவோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. Jesus bless you.